சோர் போகிறதவங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் 2023 ஒரு சைனீஸ் சயின்ஸ் ஃபிக்ஷன் ஆக்ஷன் ஃபிலிமாக ரிலீஸ் ஆன தி வாண்டரிங் எர்த் பார்ட் 2 அப்படிங்கிற படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தி வாண்டரிங் எர்த் பார்ட் 2, இந்த படம் ஆல்ரெடி 2019 வெளியான தி வாண்டரிங் எர்த் அப்படிங்கிற படத்துடைய ப்ரீக்குவல். ஸோ இது சீக்குவல் கிடையாது, ப்ரீக்குவல். ஸோ அதனால் நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். ஸோ அந்த ஃபஸ்ட்டு பார்ட்டுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தான் இந்த செகண்ட் பார்ட். ஸோ இந்த பார்ட்டை ஒரு ஸ்டாண்ட் அலோன் ஃபிலிமாக நீங்கள் பார்க்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக பார்க்கலாம். ஏன்னா இது ப்ரீக்குவல் அப்படிங்கிறனால இந்த பார்ட் முடிஞ்சதுக்கப்புறம் தான் ஃபஸ்ட் பார்ட் தொடங்குற மாதிரி நம்ம ஆல்ரெடி ஃபஸ்ட் பார்ட் பார்த்தவங்களுக்கு தெரியும். பட் பார்க்காதவங்க இந்த படத்தை பார்க்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக நீங்கள் பார்க்கலாம். இந்த படத்தை பார்த்து முடிச்சுட்டு கூட நீங்கள் ஃபஸ்ட்டு பார்ட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் அலோன் படமாகவும் இதை நீங்கள் பார்க்கலாம். கதை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதோடைய முதல் பாகம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம், அதாவது அடுத்த 100 ஆண்டுகளில் வந்து பார்த்திங்கன்னா சூரியன் வந்து மொத்த எர்த்தையும் வந்து தன்னுடைய சூட்டினாலேயே வந்து மொத்தமாக எரித்து சாம்பலாக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ சூரியனுடைய அந்த சூரிய குடும்பத்திலே நம்ம இருக்க வேணாம், நம்ம பூமியை தனியாக பிரித்து கொண்டு போய் வேறு ஒரு சோலார் சிஸ்டம்லேயோ இல்லை வேறு ஒரு ஸ்டார் சிஸ்டம்லேயோ நம்ம வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உலகம் முழுக்க இருக்கிற எல்லா அஃபீஷியல்ஸும் பிளான் போட்டு யூஇஜி யுனைடட் எர்த் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்கனைசேஷனை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுடைய வேலை என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, முதல்ல பூமியோடைய சுழற்சியை நிறுத்தணும், அதாவது எர்த்தோடைய ரொட்டேஷனை நிறுத்திட்டு அதுக்கப்புறம் பூமியில் அங்கங்கே வந்து ஒரு மிகப்பெரிய மிஷின்ஸ் மாதிரி ஒன்று அதாவது இன்ஸ்டால் பண்ணுறாங்க. அந்த மிஷின்ஸோடைய பவரை வச்சு பூமியவே வந்து சோலார் சிஸ்டத்துலேருந்து தனியாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி தள்ளி கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானை போடுறாங்க. ஸோ இதை கேட்கும்போது நமக்கே வந்து இதெல்லாம் நடக்குமா, இதெல்லாம் சாத்தியமா அப்படிங்கிற ஒரு விஷயம் தோணுது இல்லையா. ஆனால் கேட்கும்போது நீங்கள் வந்து இதெல்லாம் கற்பனை கெட்டாத விஷயம், இதெல்லாம் என்னடா கதை அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க. பட் ஆனால் அதை அவங்க படமாக கொண்டு வந்திருக்கிற விதம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அது 2019 நம்ம பிரமிக்க வச்சுட்டாங்க. ஸோ இந்த பாகத்துடைய கதை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது அடுத்த 100 வருஷத்தில் சூரியன் வந்து மொத்தமாக பூமியை விழுங்கிடும் அதோடைய சூட்டினால் அதோடைய வெப்பத்தினால. ஸோ அதனால் பூமியில் அங்கங்கே மிஷின்ஸ் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணி பூமியை தனியாக பிரித்து நம்ம கொண்டு போயிடலாம், பூமியவே தள்ளி எடுத்துகிட்டு போய் வேற எங்கன்னா வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு படத்தில் சொல்கிற மாதிரி இங்கே இருக்கிற டெல்லியை கொண்டு போய் அப்படியே எடுத்துகிட்டு வந்து சவுத் இந்தியாவுக்குள்ளே வச்சிட்டா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு காமெடியில் சொல்கிற மாதிரி பூமியவே சோலார் சிஸ்டத்துலேருந்து பிரித்து கொண்டு போகலாம் அப்படின்னு ஒரு பிளானை போட ஆரம்பிக்கிறாங்க. இந்த பிளானுடைய முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூமியை நகர்த்துறது இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி நிலாவை வந்து பூமியிலேருந்து பிரிக்கணும். ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு. ஸோ நிலாவை வந்து பூமியிலேருந்து பிரிக்கிறதுக்கான வேலையை வந்து இவங்க வந்து பார்க்குறாங்க. ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க, அதாவது பூமியிலேருந்தே வந்து ஸ்பேஸ் வரைக்கும் வந்து லிஃப்டெல்லாம் வைக்கிறாங்க, ஸ்பேஸ் எலிவேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட பூமியிலேருந்து பல 1000 கிலோமீட்டருக்கு அந்த லிஃப்ட்டை செட் பண்ணுறாங்க. ஸோ அந்த லிஃப்ட்டில் ட்ராவல் பண்ணுறதுக்கு நிறைய ப்ராக்டிஸ்லாம் கொடுத்து நிறைய ஆஸ்ட்ரானட்ஸ் எல்லாம் வந்து இவங்க ரெடி பண்ணுறாங்க. ஸோ அதில் பார்த்திங்கன்னா படத்துடைய கதாநாயகரும் இருக்கிறாரு. ஸோ அப்படிப்பட்ட அந்த ஆஸ்ட்ரானட்ஸ் வந்து இந்த ஸ்பேஸ் எலிவேட்டர்லாம் ட்ராவல் பண்ணி அவங்களெல்லாம் வந்து ட்ரெயின் பண்ணி ஓரளவுக்கு அவங்க போகிறதுக்கும் தயாராக இருக்கிறாங்க. ஆர்க் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் மெயின். அது வந்து பூமியிலேருந்து அப்படியே அந்த எலிவேட்டரில் போனீங்கன்னா அப்படின்னா மேலே ஸ்பேஸில் வந்து அந்த இடம் இருக்குது, ஆர்க்ஸ் சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இதை வந்து சீர்குலைக்க வந்து ஆல்ரெடி இப்போ கவர்மெண்ட் இது மாதிரி ஒரு விஷயம் பண்ணுது அப்படின்னா அது சீர்குலைக்கிறதுக்குன்னு ஒரு கும்பல் வரும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி டிஜிட்டல் இம்மார்டலைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை வந்து பரப்புகிற ஒரு கும்பல் வந்து இதுக்கு இடைஞ்சலாக இருக்காங்க. ஸோ அவங்க வந்து இதை நிறைய விஷயங்கள் இது குறுக்கால வந்து அந்த ஸ்பேஸ் சென்டர்லாம் தகர்க்கிறதுக்காக நிறைய விஷயங்கள்லாம் பிளான் பண்ணி ஒரு கட்டத்தில் அந்த ஸ்பேஸ் சென்டரே தகர்ந்து பூமியில் வந்து கீழே விழுந்துருது. ஸோ இதுக்கப்புறம் என்ன தான் நடக்கும், மக்களை எப்படி தான் நம்ப வைக்கிறது, பூமியை கண்டிப்பாக பிரித்து கொண்டு போயிடலாம் அப்படிங்கிற நம்மளுடைய கனவு நினைவாகுமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த யூஇஜி கவர்மெண்ட் வந்து யோசிக்கிற அந்த தருணத்தில் அப்போது ஒரு மிகப்பெரிய சயின்டிஸ்டுடைய ஹெல்ப் வந்து அவங்க கேட்குறாங்க. ஸோ அந்த சயின்டிஸ்ட்டும் ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வராரு. ஸோ இதுக்கப்புறம் இந்த படத்தில் நடந்த கதை என்ன, உண்மையிலே வந்து இவங்க கடைசியில் வந்து அந்த லூனார் பிளானை வந்து ஃபஸ்ட்டு நிறைவேற்றினாங்களா, நிலாவை வந்து பூமியிலேருந்து பிரித்தாங்களா, அதுக்கப்புறம் பூமியை வந்து நகர்த்தி கொண்டு போகிறதுக்கான வேலையை ஸ்டார்ட் பண்ணாங்களா, ஸோ இது முடியும் போது ஃபஸ்ட்டு பார்ட்டி எப்படி இதில் லிங்க் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய கதை. ஸோ இது வந்து ஓரளவுக்கு எனக்கு இந்த படத்தில் என்ன புரிஞ்சுதோ அதை வந்து நான் கதையாக சொல்லியிருக்கேன். நீங்கள் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு கண்டிப்பாக முழு கதையுமே தெரியும். ஸோ அந்த அளவுக்கு இந்த படத்தில் எக்கச்சக்கமான டீட்டெயிலிங், எக்கச்சக்கமான ஒர்க்கு, அப்புட்டும் வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் ஸ்க்ரீன் ப்ளூ ஸ்க்ரீனை போட்டு சுற்றி க்ரீன் ஸ்க்ரீன் தான் இருக்கும் போல இருக்குது, சுற்றி விளையாடி இருக்கிறாங்க கிராஃபிக்ஸை. அந்த அளவுக்கு ஒரு ஹாலிவுட் படத்துக்கு இணையான ஒரு படம் அப்படின்னு நான் சொல்லலாம். என்ன கேட்டிங்கன்னா அவதார் படத்துக்கெல்லாம் வந்து இணையாக ஒரு
சைனாவில் வந்து ஒரு படம் எடுத்திருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த படம், அதுவும் பார்த்திங்கன்னா இது வந்து கிட்டத்தட்ட அந்த அளவுக்கு ஒரு பட்ஜெட் இருக்கிற படமும், பட்ஜெட் போட்டு எடுத்திருக்கிற படமும் கூட. அண்ட் இந்த வருஷத்துலேயே பார்த்திங்கன்னா நாலாவது மிகப்பெரிய ஹையஸ்ட் கிராசிங் படம் உலக அளவில் பார்த்திங்கன்னா இந்த படம் தான் இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு ஒரு வசூல் சாதனையும் நடத்திருக்கிற இந்த படம். ஸோ பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த படத்தில் தலைவர் ஆண்டி லா, ஸோ அவர் தான் அந்த சயின்டிஸ்ட் கேரக்டர் இருக்காரு. ஸோ அவருக்கு ஒரு பொண்ணு ஒன்று காட்டுவாங்க, அவருடைய பொண்ணு கூட பேசுகிற மாதிரி ஒரு விஷயம் காட்டுவாங்க. ஸோ அதில் ஒரு பெரிய ட்விஸ்ட்டு வந்து ஒன்று ரிவீல் ஆகும். ஸோ அது அவர் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிற விதம்லாம் அருமைங்க. குறிப்பாக வந்து கிளைமேக்ஸ் நெருக்கி போகிற அந்த இடத்துலலாம் வந்து அவர் அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற அந்த கம்ப்யூட்டரை வந்து அவர் உருவாக்குவார். ஸோ அதுக்கெல்லாம் அவர் பண்ணுற விஷயங்கள் அண்ட் அவர் பொண்ணுக்கும் அவருக்குமான அந்த எமோஷனல் பாண்டிங், ஸோ இதெல்லாம் வந்து மனுஷன் பிச்சு பலர் எடுத்திருக்கிறாரு. அவர் போக இந்த படத்தில் கதாநாயகனாக நடிச்சிருக்கிறார் நம்ம ஆளும் சரி. ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் பார்ட்டில் வந்து அவரோட மெயின் லீடாக வருவார். இதில் ஆண்டி லா இருக்கிறனால அவர் கொஞ்சம் செகண்ட் லீட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவரும் சரி, அவருடைய மனைவியாக நடிச்சிருக்கிற அந்த ஆக்ட்ரஸும் சரி, பிச்சு பெல் எடுத்துருக்காங்க. ஸோ ஆரம்பத்தில் இவங்களுக்குள்ள ஒரு சின்ன காதல் மலரும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவருடைய மனைவிக்கு வந்து பார்த்திங்கன்னா கேன்சர், ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ரெண்டு பேருமே வந்து பர்ஃபார்மன்ஸில் பிச்சு பெல் எடுத்துருக்காங்க அப்படின்னு என்ன சொல்லுவேன். ஸோ இவங்க எல்லாருடைய பர்ஃபார்மன்ஸ் இந்த படத்தை வந்து ஹோல்டு பண்ணிச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓரளவுக்கு தான் ஹோல்டு பண்ணிச்சு நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்க பர்ஃபார்மன்ஸையும் தாண்டி இந்த படத்தில் மொத்தமாக விஎஃப்எக்ஸை வச்சு நம்மளை வந்து கண்ணை ஸ்க்ரீன்லேருந்தே எடுக்க விடாமல் பண்ணுறாங்க. உண்மையிலே வந்து ஒரு பெரிய ஐமேக்ஸ் ஸ்க்ரீனில் இந்த மாதிரி ஸ்க்ரீன்லாம் இந்த படத்தை பார்த்திங்கன்னா பிரமிச்சு போய் வாயை பொழப்பீங்க. முதல் ஒரு 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 அரை மணி நேரத்துலேயே பார்த்திங்கன்னா அந்த ஸ்பேஸ் எலிவேட்டர்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை வந்து இவங்க வந்து காட்டுற அந்த விதம், அந்த பூமியிலேருந்து அந்த ஸ்பேஸுக்கு வந்து அந்த லிஃப்ட்டு வந்து போகும் பாருங்கள். ஸோ அதையே வந்து இவங்க எந்த மாதிரி யோசித்து டிசைன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு ஃப்ராண்ட் கோ அவர் தான் வந்து டைரக்டர். எனக்கு தெரிஞ்சு உண்மையிலே வந்து கிறிஸ்டோபர் நோலனுக்கு அப்புறம் உண்மையிலே வந்து இந்த ஸ்பேஸ் ரிசர்ச், அந்த இன்ட்ரெஸ்டெல்லார் படத்துக்கு அப்புறம் ஒரு ஒரு ஸ்பேஸ் படத்துக்கு என்னென்ன ரிசர்ச் பண்ணி என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து காட்டணும், என்னென்ன டெக்னிக்கல் டேர்ம்ஸ்லாம் யூஸ் பண்ணணுன்ற நிறைய விஷயங்கள் அவர் வந்து யோசிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு ஒரு 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 ரைட்டிங், அந்த அளவுக்கு ஒரு தத்ரூபமான மேக்கிங் அப்படின்னு நான் சொல்லுவேன். விஎஃப்எக்ஸ் எல்லாம் எங்கே வருது போதுனே தெரியல. உண்மையிலே வந்து இதெல்லாம் வந்து பண்ணாங்களா, உண்மையிலே அந்த இடத்துக்கு போய் எடுத்தாங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு சில விஷயங்கள், குறிப்பாக வந்து அந்த நிலாவெல்லாம் பிரித்து கொண்டு போகிற சீனெல்லாம் வந்து கற்பனைக்கே எட்டாத ஒரு சீனுன்னு நான் சொல்லுவேன். ஸோ அந்த அளவுக்கு வந்து பயங்கரமான விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. மியூசிக்கெல்லாம் வந்து இந்த படத்துக்கு என்ன தேவையோ ஒரு சில இடத்துலலாம் கூஸ் பம்ப்ஸ் வர அளவுக்கு மியூசிக்கெல்லாம் வந்து இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு மியூசிக் டைரக்டரும் சரி சினிமாட்டோகிராஃபருடைய பங்களிப்பு மிகப்பெரிய பலம். இப்படிப்பட்ட படத்துக்கு ஒரு விஎஃப்எக்ஸ் கிட்டத்தட்ட 90% விஎஃப்எக்ஸ் தான் இந்த படம் அப்படின்னும்போது சினிமாட்டோகிராஃபருடைய பங்களிப்பு உண்மையிலே வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய சேலஞ்ச் அவருக்கு. ஏன்னா அவருடைய சினிமாட்டோகிராஃபி அந்த அளவுக்கு ரிச்சாக இருந்தால் மட்டும்தான் இந்த விஎஃப்எக்ஸும் அதோட பிளெண்ட் ஆகும். ஸோ அந்த அளவுக்கு தரமான ஒரு சினிமாட்டோகிராஃபி அண்ட் சவுண்ட் மிக்சிங் சவுண்ட் டிசைன்லாம் வந்து தியேட்டர் எஃபெக்ட்டில் நீங்கள் கேட்டால் மட்டும்தான் இல்லை பார்த்தா மட்டும்தான் இந்த படத்தை உங்களால் அனுபவித்து பார்க்க முடியும். ஸோ அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான படைப்பு இது. அது போக வந்து லாஸ்ட்டில் வந்து அந்த ஜூபிட்டருடைய கொலிஷன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த பார்ட்டுக்கு ஒரு ஒரு லீடு ஒன்று கொடுப்பாங்க. ஸோ இது ஃபஸ்ட் பார்ட் பார்த்தவங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் இது எங்கே முடிய போகுதுன்னு. பார்க்காதவங்களுக்கு கண்டிப்பாக இதை முடித்ததுக்கப்புறம் கண்டிப்பாக ஃபஸ்ட் பார்ட் பார்க்கணுன்ற ஒரு ஆர்வம் ஏற்படும். ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு தரமான ஒரு படம் தான் இந்த வாண்டரிங் எர்த் பார்ட் 2 அப்படிங்கிற படம். கண்டிப்பாக வந்து நீங்கள் குழந்தைகள் குட்டிகளோடு பார்க்கக்கூடிய ஒரு ஒரு தரமான படம் தான். 3 மணி நேரம் நெருக்கி ஓடுற இந்த படம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு 3 மணி நேரமும் நீங்கள் வந்து உட்காந்து பார்த்து பிரமித்து படம் முடிஞ்சு வெளியே வந்ததுக்கப்புறம் கூட இந்த மாதிரி ஒரு கதையை இப்படி ஒரு விஷயத்தை இவங்க எப்படி யோசித்தாங்க அப்படிங்கிற அந்த தாட்லேருந்து நீங்கள் வெளியவே வரமாட்டீங்க. ஸோ அந்த அளவுக்கு உங்களை வந்து இந்த படம் கட்டி போடும் அப்படிங்கிறது நான் சேலஞ்ச் பண்ணி சொல்கிறேன். உண்மையிலேயே வந்து ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன், ஒரு ஒரு அட்வென்ச்சரஸ் சயின்ஸ் ஃபிக்ஷன் படம் அண்ட் டெக்னிக்கல் டேர்ம்ஸில் இந்த மாதிரி ஸ்பேஸ் படங்கள்லாம் வந்து ரொம்ப பிடிச்சவங்க, அதை பார்க்க ஆசைப்பட்றவங்கலாம் வந்து இந்த படத்தை வந்து கண்டிப்பாக வந்து தூக்கி வச்சு கொண்டாடுவீங்க. அப்படிப்பட்ட ஒரு தரமான படம் நம்ம முட்டத்தோல் சேனல்லேருந்து ஒரு ஒரு மஸ்ட் வாட்ச் ரெக்கமெண்டட் படமாக நம்ம இதை வந்து ஆடியன்ஸுக்கு நம்ம கொடுக்குறோம். ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். மேற்கொண்டு எங்கள் சேனலோட எல்லா மிஸ்ஸும் நீங்கள் பார்க்க முடியுங்கன்னா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பண்ணும்போது பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் எங்கள் சேனலோட வீடியோஸ் உங்களுக்கு ஆன் டைம் வந்து சேரும். மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.